விதிமுறைகள் மீறலாக ஏற்படும் இந்த தொடர் விபத்துகளிலே தற்போது நாம் 2024 மட்டும் இந்த 5 மாத காலங்களிலே 5 விபத்துகளில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த உயிர் விபத்துகள் ஏற்படுவதிலே பிப்ரவரியில் 3 விபத்துகளிலே 12 பேர் பலியாகிறார்கள், 6 பேர் காயமடைந்தனர். தற்போது 5 விபத்துகளில் 6 பேர் பலியாகியுள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். மே மாதம் 3 விபத்துகளில் 10 பேர் பலியாகினர், 14 பேர் காயமடைந்தனர். இதுவரை மொத்தம் 28 பேர் பலியாகியிருப்பதாக அரசே செய்திகள் குறிப்புகள் இருக்கிறது. அப்படியே படுகாயமடைந்தவர்கள் பிழைத்தாலும் கூட அவர்களால் முழுமையாக செயல்பட முடியாமல் முடங்கி போயிருப்பதையும் அவர் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக விருதுநகர் மாவட்டத்திலே சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை, விருதுநகர் பகுதிகளில் நாக்பூர், டிஆர்ஓ, சென்னை உரிமம் பெற்ற ஏறத்தால 1000 மேற்பட்ட ஆலைகள் இந்த பட்டாசு ஆலைகளிலே எப்போதாவது எதிர்பாராதமாக வெடிவிபத்து ஏற்படுவது என்பது அது தவிர்க்க முடியாதது. அதை நாம் எதிர்கொண்டு கடந்து போக முடியாது. சாலைகளில் செல்கிற போது விபத்து ஏற்படும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் கவனக்குறைவாக சென்றால் மட்டுமே, விதிமுறைகளை மீறினால் மட்டுமே விபத்துகள் ஏற்படும். அப்படி இல்லை என்றால் நாம் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் இப்போது என்ன நடைபெறுகிறது, தொடர்ந்து இன்றைக்கு விதிமுறை மீறல் அதை கண்டும் காணாமல் இருக்கிற அரசு இதனால் பறிபோகிறது மக்களின் உயிர், தொழிலாளர்களுடைய உயிர். இந்த விதிமுறைகள் மீறல்களை நாம் தடுத்து நிறுத்தாமல் விபத்து நடக்கும்போது மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அறிவிப்புகளை மட்டும் வெளியிடுவது என்பது கண்துடைப்பாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு முறையாக பயிற்சி வழங்குவதற்கு அங்கே உடனடியாக பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை தொடர் ஆய்வு மேற்கொள்வதற்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம், அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு கண்டும் காணாமல் இருப்பதனாலே 10 உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் தொடர்ச்சி தமிழக எடப்பாடி அவர்கள் இந்த பட்டாசாலை விதிமுறை மீறல்களாலே கவனக்குறைவு அரசினுடைய மெத்தனை போக்கினாலே, கவனக்குறைவுனாலே ஆய்வுகள் நடத்தாமல் அல்லது ஆய்வு நடத்தினாலும் அது கண்ணும் காணாமல் இந்த விதிமுறை மீறல்களாலே இது தொடர்ந்து ஏற்படுகிறது என்பது கவலை அளிக்கிறது. விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உயிரை பணைய வைத்து அவர்கள் பணியாற்றுகிறார்கள். தங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக, தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்காக தங்கள் உயிரையே பணைய வைத்து இந்த பட்டாசு ஆலைகளிலே அவர்கள் செயல்படுகிற போது அதிக லாப நோக்கத்தோடு நாம் அதிக உற்பத்தியை இலக்காக வைத்து செயல்படுகிற போதுதான் விதிமுறை மீறல்கள் அங்கே நடைபெறுகிறது. பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை வைத்து முறையான விதிமுறைகளை கடைபிடித்து நாம் இந்த பணியை மேற்கொள்கிற போது நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இப்படி நமக்கு கவலையையும் கண்ணீரையும் வரவிருக்கிற இந்த செய்தி, இந்த அரசு ஆய்வுகளை, தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்படியே ஆய்வுகளை மேற்கொள்கிற போது எத்தனை விதிமுறை மீறல்கள் ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் இந்த அரசு தெரிவிக்க முடியுமா? ஆகவே விபத்துகள் நடப்பது என்பது எப்போதாவது நடப்பது என்பது நாம் அதை கடந்து செல்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளலாம். ஆனால் எப்போதுமே விபத்துகள் நடந்து கொண்டே இருந்தால் அது எப்படி கடந்து செல்வது? ஆகவே இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, மருத்துவ செலவுக்காக அவர்கள் இந்த தொழிலே உயிரை பணி வைத்து ஈடுபடுகிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய, அவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இறந்ததற்கு பின்பு நிவாரணம் கொடுத்தோம் அந்த உயிரை நாம் மீண்டும் கொண்டு வர முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இழந்த உயிரை மீட்க முடியாது. அது இந்த அரசு எல்லா நிலைகளிலுமே
மெத்தன போக்கை கடைபிடிக்கிற போது இந்த குறைந்தபட்சம் ஆய்வுகளையாவது மேற்கொண்டு ஏனென்றால் எங்கே விதிமுறைகள் மீற நடக்கிறது, லைசன்ஸ் தாரர் குத்தகைக்கு விடுகிற போது அந்த உள் குத்தகைதாரர் அதிக உற்பத்திக்காக அங்கே 100% விதிமுறைகளை மீறி அவர்கள் உற்பத்தியில் ஈடுபடுகிற போதுதான் இது போன்ற தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அந்த பணிகளை உயிரை பணி வைத்து ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறோம். அதே இந்த அரசு இன்னும் கண் தூங்கி உறக்கத்திலே ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தால் இன்னும் எத்தனை உயிர்களை இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுடைய உயிர் பறிபோகும் என்கிற அச்சம் கவலை ஏற்பட்டிருக்கிறது. நடவடிக்கை எடுக்க ஒவ்வொருமா, விதிமுறைகளை கண்டறி ஆய்வுகளை நடத்துமா, உரிய பாதுகாப்பை தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக தங்கள் உயிரை பணிய வைத்து பணியாற்றுகிற அந்த தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு முன்வருமா என்று கேட்டு இறந்த தொழிலாளர்கள் ஆன்மா சாந்தி அடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே ஆழ்ந்த அந்த இரங்கலையும் வருத்தத்தையும் வேதனையும் பகிர்ந்து கொண்டு அவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லா மன வலிமையும் இறைவன் வழங்க வேண்டும், ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இனியொரு விபத்துகள் இதுபோன்று நடைபெறா வேண்டும். இந்த அரசு கண்ணும் கருத்துமாக கடமையாற்றி மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு முன்னோருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.